அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோவிட்-19. என்ன சார் இது முடியுமா இல்லை நம்மளை முடிச்சிடுமா, இதுதான் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கிற கேள்வி. ஸோ இந்த கொரோனா அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, இப்போ ஜாஸ்தியாகுது. இதை பற்றின சில சந்தேகங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அந்த சந்தேகங்கள், ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கிற கேள்விகள் வந்து சில பேர் சொன்னதை வந்து அதுக்கான ஒரு பதில்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த ஓமைக்ரான், என்ன சார் இது ஓமைக்ரான்னா, என்னது புது கொரோனாவா? அதாவது வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு மியூட்டேஷன். ஒவ்வொரு வைரஸும் வந்து எந்த ஒரு உயிரினமும் வந்து அதோட சர்வைவல்காக சில மாற்றங்களை என்விரான்மெண்ட்லேருந்து வர இதனால் வர மாற்றங்களை இதை எடுத்துக்கும். ஸோ அப்படி மாறுற ஒரு வேரியண்ட் தான் வந்து இந்த ஓமைக்ரான். இப்படி மாற்றங்கள் வர வர அது ஒவ்வொன்றுக்கும் வந்து பேர் வச்சுட்டே இருப்பாங்க டபிள்யூஹெச்ஓ. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த டெல்டா இதெல்லாம் வந்து வந்துகிட்ருக்கு. இப்போ அது லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிறது வந்து ஓமைக்ரான். ஸோ இதோட தீவிரம் எப்படி இருக்குது, இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி. ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஃபேக்ட் எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா, இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, இதனால் வந்து பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா சார்? அதாவது வந்து இதுவரைக்கும் ஓமைக்ரான் வந்து ஸ்ப்ரெட் ஆனது முதல்ல வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது வந்து மற்ற நாடுகளுக்கு போய் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கு. அந்த பழைய டேட்டா, அங்கே எஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸோட சிவியரிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு விஷயம் வந்து நமக்கு வந்து புரியுது. இது வந்து அவங்களோட டேட்டா. பரவர தீவிரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, முன்னெல்லாம் இருந்த வைரஸ் வேரியன்ட்ஸை விட இது வந்து ரொம்ப வேகமாக பரவுது. அதே வந்து அதோட தீவிரம் அப்படிங்கிறது பார்க்கும்போது முன்னே இருந்த வைரஸோட தீவிரம் இப்போ கிடையாது, கொஞ்சம் குறைவாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே குறைவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்ட்டாலிட்டி, டெத் ரேட்டும் ரொம்ப குறைவாக இருக்குது. சிவியர் ஹாஸ்பிட்டலைசேஷன் அதுவும் வந்து முன்னத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆறுதலான விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்த்திங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க. இதை சவுத் ஆஃப்ரிக்காவில் கிட்டத்தட்ட நவம்பரில் எவ்வளோ வேகமாக கேசஸ் வந்து அதிகமாச்சோ அதே அளவு ஸ்பீடில் வந்து இப்போ கேசஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வேவ் வந்து ஒரு ஷார்ட்டர் வேவாக தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான சைன் நம்மளை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து நமக்கு இப்போ மூணாவது அலை வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், 100% நமக்கு மூணாவது அலை வந்துருச்சு, இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா நம்மளோட டேட்டாவே எடுத்து பாருங்கள், இப்போ வந்து தமிழ்நாட்டில் December 28 619 கேஸ் இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து 8 பேசிக்கிட்டு இருக்கோம், January 8. ஸோ 7 ஒரு டேட்டா வரைக்கும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 8900 கேஸ், கிட்டத்தட்ட 9000 கேஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடப்பட்ட 10 நாளில், ஸோ 28 7 600 கேஸ்லேருந்து 9000 கேஸ் வந்திருக்கு. இது இன்னும் வந்து ஜாஸ்தியாக தான் போகுது. அப்போ இந்த இன்க்ரீஸ் ஆகிற ஸ்பீடை பார்க்கும்போதே இந்த வைரஸ் வந்து ரொம்ப தீவிரமாக வேகமாக பரவுது அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக தெரியுது. பெரிய ரிசர்ச்செல்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் தேர்ட் வேவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்துருச்சு. இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வந்து நம்ம வந்து கொரோனா பற்றி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம வந்து மாஸ்க் போடுங்க, கூட்டத்தை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு கொரோனா குறைஞ்சதுக்கப்புறம் கடந்த 2 பார்த்திங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த ஃபெஸ்டிவல்ஸு இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து பழசை எல்லாம் மறந்துட்டோம். இன்ஃபேக்ட் வந்து தாடைக்கு போட்டிருந்த மாஸ்க்கு கூட நிறைய பேர் கழட்டிட்டாங்க. இப்போது மாஸ்க்கை கழட்டினவங்கலாம் தாடை வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மேலே கொண்டு வந்து டபுள் மாஸ்க் போட வேண்டிய கட்டாயம் அடுத்த 2 வரும். ஏன்னா முன்னாடி 2 வேவ் அதிகமாக இருக்கும்போது எல்லாம் டபுள் மாஸ்க் போட்டிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்க் 1 பண்ணாங்க. அப்புறம் அந்த 1 கீழே கொண்டு வந்தாங்க. அப்புறம் இது எதுக்குப்பா, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட தானே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான காரணம். ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மாஸ்க்குங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு, இந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும், க்ளோஸ் சர்ஃபேஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பட் அதை வந்து நம்ம வந்து மீறிட்டோம். அதோடய விளைவு தான் இப்போ வந்து நம்ம வந்து சந்திச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போ வந்து அது உள்ளே வந்துருச்சு, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. மூணாவது விஷயம் வேக்சினேஷன். சார் வேக்சின் போட்டவங்களுக்கு வருது, அப்போ வந்து இந்த வேக்சின்லாம் வேலை செய்யுதா இல்லையா, இது எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகம். இன்றைக்கி வந்து அதிகமான வேக்சினேஷன் வந்து நம்ம இந்தியாவில் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் நிறையாவே வேக்சினேஷன் பண்ணியிருக்கோம். வேக்சினேஷன் பண்ணவங்களுக்கும் வைரஸ் வருதுங்கிறது
இன்றைக்கி இல்லை வேக்சின் கண்டுபிடிச்ச முத நாள்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்கும், புரிஞ்சுதுங்களா? அப்புறம் எதுக்கு இந்த வேக்சின் போடணும்? ஆனால் வியாதியோட தீவிரம் வேக்சின் போட்டவங்களுக்கு கிடையாது, உயிரிழப்புகள் கிடையாது, சிவியர் ஹாஸ்பிட்டலைசேஷன் கிடையாது. ஸோ அதனால தான் இவ்வளவு நம்பி இந்த வேக்சினை போடுங்கன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம். இன்னுமே சில பேர் வந்து வேக்சினை பார்த்து பயந்துட்டுருக்காங்க, அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு பயந்துட்டுருக்காங்க. தயவு செஞ்சு அந்த எண்ணங்களை விட்டுருங்க. வேக்சின் போடாதவங்க கண்டிப்பாக என்னதுங்க, வேக்சின் போய் இமீடியட்டாக போட்டுக்கோங்க. ரெண்டு வேக்சின் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இப்போது ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து பூஸ்டர் டோஸ் இப்போ குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 15லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது, சார் நான் கோவிஷீல்டு போடலாமா கோவேக்சின் போடலாமா அப்படின்னு. அந்த ஏஜ் குரூப்புக்கு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். 15லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிக்கிறது கோவேக்சின் மட்டும்தான், கோவிஷீல்டு அப்ரூவ் பண்ணல. ஸோ அதனால் வந்து தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். அந்த ஏஜ் குரூப்புக்கு கோவேக்சின் மட்டும்தான். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க எதை வேணால் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறது யாருக்கு தேவை? இப்போது ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து இந்த பூஸ்டர் டோஸ் வரப்போகுது. அந்த பூஸ்டர் டோஸ் வந்து 2வது டோஸ் போட்டு 8-9 மாதம் ஆனவங்களுக்கு இந்த பூஸ்டர் டோஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், எங்களை போல் டாக்டர்ஸு, நர்ஸஸ்ஸு, சானிட்டரி ஒர்க்கர்ஸு, போலீஸு, இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து போட போகிறாங்க. அதுக்கடுத்து ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ், 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க, இணை நோய்கள் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த பூஸ்டர் டோஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் பூஸ்டர் டோஸ்க்கு எலிஜிபிள் ஆனவங்க தயவு செஞ்சு இந்த பூஸ்டர் டோஸை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அடுத்த முக்கியமான விஷயம். கடைசியாக நம்மளோட கேள்விக்கு பதில் என்ன சார், இது முடியுமா முடியாதா? வந்தால் சுட்டான் செத்தா ரிப்பீட்டு, வந்தால் சுட்டான் செத்தா ரிப்பீட்டு, அந்த மாதிரி இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கே, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலேயும் இருக்குது. பட் இதுக்கு வந்து இப்போ வந்து அது ஒரு $1 பில்லியன் க்வெஸ்சன், யாரும் ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பழைய ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம் கிடைக்கும். அதாவது 1918 ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு பேண்டமிக் வந்துச்சு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில், அன்னைக்கு இருந்த அவைலபிள் ரிசோர்ஸஸில், இன்றைக்கி இந்தளவுக்கு ரிசர்ச்சஸோ இந்தளவுக்கு வந்து டெக்னாலஜியோ இப்போ கிடையாது, அந்த அவைலபிள் ரிசோர்ஸஸ்லேயே வந்து அந்த பேண்டமிக் 2 வருஷத்தில் சரியாயிருக்கு. சரியாயிருக்கு அப்படின்னா அது வந்து பெருசாக எதுவும் சரியிருக்கிற சரியாக இருக்குது. ஏன்னா வைரஸோட வீரியம் தீவிரம் குறைஞ்சிருக்கு. அந்த 2 வருஷத்தில் அந்த வைரஸ் தீவிரத்தை குறைச்சி அது சாதாரண ஒரு சளி காய்ச்சலாக மாறிடுச்சு. ஸோ அதே போல் நம்மளோட நம்பிக்கையும் என்னென்னா, இந்த 2 வருஷம் பீரியடு பார்க்க போது, கிட்டத்தட்ட 2019 கடைசியில் ஆரம்பித்தோம், இப்போ 2021 முடிஞ்சு 2022 ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த 2022 இது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்லோ ஃபேஸுக்கு போய் குறையிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து வைரஸோட தீவிரம் குறையும் போது நமக்கு நடக்கும். இந்த ஓமைக்ரான் கூட அப்படி தீவிரம் குறைந்த ஒரு வைரஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட வேண்டுதலும் எல்லாத்தோட நம்பிக்கையும். ஆனால் இதை நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது. ஆஸ் ஆஃப் நோ நம்ம பெருசாக டேட்டா இல்லாமல் இதை நம்பி நம்ம எடுக்க முடியாது. ரெண்டாவது, பரவுகிற தீவிரம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தால் கூட, இப்போ 100,000 பேருக்கு நமக்கு இன்ஃபெக்ட் உடனே ஆகுது அப்படின்னா ஒரு 10,000 பேர் அட்மிட் ஆகிறாங்க அப்படிங்கிறது முன்னாடி கேஸ். இப்போது 100,000 பேருக்கு வந்தால் ஒரு 1,000 பேர் அட்மிட் ஆகிறாங்க, இல்லை 1,000 பேர் சிக் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்ததுன்னா, இப்போ 1 கோடி பேர்த்துக்கு வரப்போகுது. அப்போ அந்த 1 கோடி பேர்த்துக்கு வரும்போது ஒரு 10 லட்சம் பேரோ இல்லை 1 லட்சம் பேர்த்துக்கோ நமக்கு வந்து உடனடியாக ஒரு ஐசியூ பெட்டோ ஹாஸ்பிட்டலைசேஷனோ தேவைப்படும் போது நம்மளுக்கு வந்து திரும்பவும் அந்த பழைய சோக்கிங் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து சீரியஸான ஸ்டெப்ஸை எடுக்கிறாங்க. லாக்டவுன் கூட வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அடுத்து பொங்கல் வருது, எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் கொஞ்சம் இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் சென்சிபிளாக தேவையில்லாமல் வெளியே போகிறதையோ இல்லை கூட்டமாக கூடுறதையோ, மாஸ்க் கண்டிப்பாக அணியாமல் இருக்கிறதையோ அவாய்ட் பண்ணுறது மிக 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 ஒரு அவசியமான விஷயம். ஸோ இதோட இந்த பேண்டமிக் முடியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். நம்மளோட ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுக்கணுமோ அதை கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த ஒரு பேரழிவிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.